எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் புகைப்பட கண்காட்சியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அரசு சார்பில் விழா நடைபெற்றது. அந்த வகையில் சென்னையில் உள்ள நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் இன்று மாலை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு ஒஎம்சிஏ மைதானத்தில் எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சி மற்றும் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் புகைப்பட கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செம்மொழி மாநாட்டிற்காக திமுக செலவு செய்ததில் 10% எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு செலவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தனத்தில் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூற்றாண்டு விழா செலவு கணக்கை வெளியிட நாங்கள் தயாராக இருப்பதாக கூறிய அவர், செம்மொழி மாநாட்டுக்கான செலவு கணக்கை திமுக வெளியிட தயாரா என சவால் விடுத்தார். அவர்கள் வந்து தேவையில்லாத ஒரு செம்மொழி மாநாடு நடத்தி 200 கோடி ரூபாய் செலவு செய்த நிலையில் அதில் வந்து 10% கூட நாங்கள் வந்து செலவு செய்து கிடையாது. வேண்டுமென்றால் அவர்கள் செம்மொழி மாநாட்டிற்கு எவ்வளோ செய்தார்கள் என்று அவர்கள் வந்து எங்களுக்கு கணக்கு இருக்குது, நாங்கள் கணக்கு கொடுக்குறோம். அந்த கணக்கை அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒத்துக்கொள்வார்கள். அதே போன்று நாங்கள் தலைவருக்கு வந்து எடுக்கப்பட்ட விழாவில் அரசு சார்பில் எவ்வளோ செலவு செஞ்சது நாங்கள் வந்து கணக்கு வெளியிட தயார். அவர் செம்மொழி மாநாட்டிற்கு நாங்கள் வெளியிடுகின்ற அந்த கணக்கை அவர் வந்து ஒத்துக்கொள்ள தயாரா என்பதை முதலில் அவர் வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்த கேட்டுக்கொள்கின்றேன். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதி என்றும் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மக்கள் விழிப்புணர்வு என்ற அமைப்பைச் சேர்ந்த ஹக்கீம் மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா, கட்டுமான பணிகளுக்கு அனுமதி கிடைத்துவிட்டதா, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது போன்ற கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு மத்திய சுகாதாரத்துறை அளித்துள்ள பதிலில், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை மத்திய அமைச்சகம் ஒப்புதல் தரவில்லை என்றும் இதற்காக எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. ஒரு 7 கேள்விகளை மதுரை எய்ம்ஸ் தொடர்பாக நான் கேட்டிருந்தேன். அந்த 7 கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது மத்திய செலவினங்களுக்கான நிதி குழு மற்றும் மத்திய அமைச்சரவை இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், அதைத் தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபண்டு எதுவும் ஒதுக்கவில்லை, எந்த கட்டுமான நிறுவனத்திற்கும் நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஒன்றும் விடலை அப்படிங்கிற மாதிரியான பதிலை எனக்கு மத்திய அரசு நேற்று அளிச்சிருக்காங்க. இதனிடையே மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வரும் பல்நோக்கு மருத்துவமனை கட்டிடத்தை பார்வையிட வந்த சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேசிய அவர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயார் செய்யும் பணி நடந்து வருவதாகவும் அதற்கான நிதியை மத்திய அரசு விரைவில் ஒதுக்கும் என்றும் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஒவ்வொரு வாரமும் தமிழக சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறையிடம் பேசி வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மண் பரிசோதனை உள்ளிட்டவை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரி எங்க போன்ற வடிவமைப்பும் பணி முடிந்துவிட்டு கடைசியா இந்த பைனான்சியல் சாங்ஷன் முறையா அந்த கன்சல்டேட்டிவ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கிறது, எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். கரெக்டான அந்த டைம் படி தான் போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா மிக விரைவில் அதற்கான நிதி ஒதுக்கீடும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் துவங்கும். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியுள்ள 28 கட்டிடங்களை அக்டோபர் 3 தேதிக்குள் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தஞ்சையை அடுத்த திருமலை சமுத்திரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அந்த பல்கலைக்கழகம் அரசின் சிறைத்துறைக்கு சொந்தமான திறந்தவெளி சிறைச்சாலை அமைப்பதற்கான 58.17 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டியுள்ளதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து அந்த நிலத்தை கையகப்படுத்த அரசு முயற்சிகள் மேற்கொண்டது. ஆனால் இதை எதிர்த்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி உரிய இழப்பீட்டை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை பல்கலைக்கழகத்திற்கே வழங்கலாம் என தீர்ப்பளித்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு ராமமோகன் ராவ் சுப்பிரமணியம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. முடிவில் நிலத்திற்கு ஈடாக 10 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு
நிலத்தை பல்கலைக்கழகத்திற்கே ஒப்படைக்கலாம் என்று நீதிபதி ராமமோகன் ராவ் தீர்ப்பளித்தார். ஆனால் மற்றொரு நீதிபதியான சுப்பிரமணியம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவர்களிடமே ஒப்படைப்பது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்பதால் நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் வழக்கு மூன்றாவது நீதிபதியான கார்த்திகேயன் அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்து வைத்துள்ள நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்று நீதிபதி சுப்பிரமணியத்தின் தீர்ப்பை நீதிபதி கார்த்திகேயன் உறுதி செய்து உத்தரவிட்டார். அது வந்து திறந்தவெளி சிறைச்சாலை இருந்த பகுதி அரசுக்கு சொந்தமான பகுதியையும் அவங்க சேர்த்து ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாங்க. இது நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்துக்கு போய் இப்போ தீர்ப்பு வந்து மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க, வருகிற மூணாந்தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் காலி செய்யணும் இல்லாட்டி நாங்கள் உடச்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையடுத்து நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தொடங்கியது. ஆக்கிரமிப்புக்குள்ளான 58.17 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள 28 கட்டடங்களை வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்குள் இடித்துவிட்டு நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் பல்கலைக்கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நிலத்தை காலி செய்யாவிட்டால் கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு நிலம் கையகப்படுத்தப்படும் என்று நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே இடம் உள்ளதாகவும் தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை எனவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் கூட்டணி குறித்த பொன் ராதாகிருஷ்ணனின் பேச்சு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். 2014 யார் இருந்தார்கள் தெரியும். திராவிட இயக்கம் தான் தமிழகத்தில் இருக்கும், தேசிய கட்சிகளுக்கு இடமே கிடையாது. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசலின் விலை 4 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் உள்ள கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, இறக்குமதி செலவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. சென்னையில் இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து 86.80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசலின் விலை லிட்டருக்கு 17 காசுகள் உயர்ந்து 79.08 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடலூரை பொறுத்தவரை பெட்ரோல் 88.70 ரூபாய்க்கும் டீசல் 80.84 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பெட்ரோல் 2.14 ரூபாய்க்கும் டீசல் 2.56 ரூபாய்க்கும் உயர்ந்துள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பெட்ரோல் 1.57 ரூபாய்க்கும் டீசல் 1.12 ரூபாய்க்கும் அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் இன்று வரை பெட்ரோல் 1.32 ரூபாய்க்கும் டீசல் 98 காசுகளும் உயர்ந்துள்ளன. இதனால் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 5.03 ரூபாய்க்கும் டீசலின் விலை 4.55 ரூபாய்க்கும் அதிகரித்துள்ளன. வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே சிறுமியை தாக்கிய 2 கரடிகள் வீட்டிற்குள் புகுந்து பதுங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், தற்போது வீட்டு பகுதிக்குள் கரடிகள் வந்தது எப்படி, தாக்கப்பட்ட சிறுமி தற்போது எப்படி இருக்கிறார், கூடுதல் விவரம் என்ன வெங்கடேசன்? நாற்றாம்பள்ளி அடுத்த கொந்தூர் பகுதியில் நேற்று இரவு 2 கரடிகள் நாய்த்துவத்தில் ஒரு கரடி காட்டிற்குள்ளும் ஒரு கரடி கிராம பகுதிக்குள்ளும் நுழைந்தது. சலவை தொழிலியான குமார் அவருடைய வீட்டின் அருகே இருந்த குழந்தையை, கயல்விழி என்ற 3 வயது குழந்தையை தாக்கிவிட்டு அவருடைய வீட்டில் புகுந்தது. அதன் பிறகு பொதுமக்கள் ஒன்று திரண்டு அந்த வீட்டை பூட்டி உள்ளே சிறை வைத்தனர். அதன் பிறகு குழந்தையை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது குழந்தை. இது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று காலை கரடியை பிடிக்க 6 பேர் கொண்ட குழு தீவிரமாக பிடிப்படும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன்.
வெங்கடேஷன், தற்போது வனத்துறையினர் கரடிகளை விரட்டுவதற்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர்?